நான் சித்தூர் முருகேசன். இந்த ராகுகேது பெயர்ச்சி பலன்கள், முதல்ல வந்து இந்த மேஷராசியை எடுத்து, இவங்களுக்கு வந்து கடந்த ராகுகேதுக்கள் 3-9 இருந்தாங்க. 3-9 இருந்த நல்லதுதான், 3 இருந்த மனோதைரியம், 9 இருந்த கொஞ்சம் சேமிப்பில் கூட கையை வச்சு ஏதோ ஒன்று நம்மை நாம் நிரூபிக்கிறது, அந்த அளவுக்கு போயிருக்கோம். இப்போ இந்த 2-8 வந்துடுது ராகுகேது. இந்த ராகுகேதெல்லாம் வந்து 2-8 வந்ததுன்னா வெட்டிவிடும். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு இந்த பரமபதம் விளையாடுவோம், அதில் பாம்பு வாயில் விழுந்த மாதிரி கொடுத்தது வராது, வாகனத்தை திரும்பி கொடுக்க முடியாது, குடும்பத்தில் கலகம், நம்மை அறியாமல் நம்ம பேச்சு நிஷ்டூரமாக வந்துடும், நாம் உண்மையே சொன்னாலும் அது பொய்யா போயிடும், குடும்பத்திலிருந்து யாராவது கோவிச்சிக்கிட்டு போகலாம், ஏன் நீங்களே கூட போயிடலாம், அதே போல் மெடிக்கல் அலர்ஜி ஏற்படலாம், இந்த வாமிட்டிங்ஸ், லூஸ் மோஷன்ஸ் இந்த மாதிரி நடக்கலாம், பூச்சி போட்டு கடிச்சு போடலாம். இது வந்து மொத்தத்தில் வந்து உங்களுக்கு பிரதிகூலம் தான், அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ராகுகேதுக்களுக்கு உண்டான பரிகாரங்களை 100 பின்பற்ற வேண்டும், அப்போ தான் அது வந்து வேலைக்காகும். அது முக்கியமாக வந்து இந்த பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல், குடும்ப விவகாரங்களில் கொஞ்சம் பட்டும் படாமல் இருங்க. வீட்டம்மாவுக்கு நேரம் நல்லா இருந்தா அவங்க மூலமாக செய்யுங்க, பார்த்துக்குவோம். அடுத்தது வந்து ரிஷபம். ரிஷபராசிக்குன்னு பார்க்கும்போது 1-7 ராகுகேது வருது. இப்போ ஏற்கனவே வந்து 2-8 இருந்திருக்காங்க, இப்போ 1-7 வரப்போகுது. 2-8 ராகுகேது இருக்கும்போது கண்டக்க பேசிக்கிறது, இந்த பணத்தை போட்டு புரட்டுறது, இப்படிலாம் இருந்திருப்பீங்க. இப்போ அதனுடைய விளைவுகள் ஆக்சன் தான் ஒன்று, அதுக்குண்டான ரியாக்ஷன் வரும்ல, இப்போ வந்து அது தலைக்கு மேலே வந்துடும். அப்போ வந்து குழப்பம், புத்தி குழப்பம், அதை எப்படி சரி பண்ணுறது, இதை எப்படி சரி பண்ணுறது, இப்படியெல்லாம். அதே போல் இந்த 1-7 ராகுகேதுக்கள் வரும்போது சந்தேக புத்தி ஜாஸ்தியாயிடும், சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது, எடுக்கிறதெல்லாம் தவறான முடிவாகவே இருக்கும், ஜட்ஜ்மெண்ட் தப்பாக போகும், கேர்ஃபுல்லாக இருங்க, வெளியிடத்தில் சாப்பிடாதீங்க, குடிக்கிற தண்ணி கூட பாட்டிலில் கொண்டுட்டு போயிடுறது நல்லது. அதே போல் முக்கியமாக இந்த ராகுக்கு எதுவும் சரியில்லையா, இந்த ஈஸி மணிக்கு போகாதீங்க. முக்கியமாக இந்த லாட்டரி, அதே போல் இப்போ வாங்கி வைப்போம், விலை கூடனா விற்றுப்போம், இந்த மாதிரி மேட்டர்கள்லாம் போகப்படாது, போனால் சிக்கல் வந்துடும். அதே போல் இந்த பூச்சி போட்டு இருக்கிற இடத்துலலாம் இருக்காதீங்க, அது சிக்கலை தரலாம். அதே போல் வேறு மொழி பேசுபவர்கள், வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், இவங்க விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கியமாக குருட்டு யோசனை பண்ணாதீங்க, என்ன குருட்டு யோசனை பண்ணாதீங்க, பிரச்சனை இதுவா, ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கிட்டு இது பிரச்சனை, இதற்கு உண்டான தீர்வுகள் என்ன, இப்படி க்ரியேட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக திங்க் பண்ணுங்க, குருட்டு யோசனை பண்ணாதீங்க. இதனால் உங்களுடைய இயல்பான அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் கூட வந்து போயிடும். ஜாக்கிரதை.